அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடியிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக மதுரைக்கு புது லைன் அமைக்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே வந்து இந்த வழியில் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மேலவிட்டான் மேலமருதூர் வரைக்கும் இருக்கிற பணிகள் முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேலமருதூர்லேருந்து அருப்புக்கோட்டை வரைக்கும் இருக்கிற பணிகள் வந்து நிலம் கையகப்படுத்த பணிகள் வந்து ஓரளவுக்கு நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கான பாலங்கள் அமைக்கிறதுக்கான டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேலமருதூர் அருப்புக்கோட்டை அப்புறம் குளத்தூர் விளாத்திக்குளம் இந்த இடைப்பட்ட பகுதிகளில் சுமார் 40 பாலத்துக்கு மேலே கட்டுறதுக்கான டெண்டர் அறிவிப்பு இப்போ வந்திருக்கு. இந்த பாதையை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க. தூத்துக்குடியிலேருந்து திருப்பரங்குன்றம் அப்புறம் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் ஆயில் டோன்றி இருக்குல்ல, அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் போய் இது கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த மேப்பில் பார்க்கலாம். இப்போ தூத்துக்குடியிலேருந்து பார்த்திங்கன்னா விளாத்திக்குளம், அருப்புக்கோட்டை, காரியாப்பட்டி, ஆவியூர் இந்த வழியாக போய் கரெக்டாக திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடத்துல இது கனெக்ட் ஆயிடுது. 2000வது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுவரைக்கும் எந்த பணிகளும் நடந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பணிகள் நடக்க மும்முரம் காட்டுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். கூடி சீக்கிரம் இந்த லைன் முடிச்சிரு, இந்த பாலங்கள் அமைச்சு நிலம் கையகப்படுத்துகிற பணிகள் முடிந்த பிறகு ட்ராக் லைங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ முன்பை விட இப்போ பார்த்திங்கன்னா நிலம் கையகப்படுத்துறது, பாலங்கள் அமைக்கிற டெண்டர் விடுறது அப்படின்னு கொஞ்சம் ஆக்டிவாக, அதாவது செயல்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இது பற்றி மேலும் அப்டேட்டை நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.